வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்று நாம் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்கின்றோம், துன்பமான சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன, நமக்கு கஷ்டமான குழப்பமான அதாவது மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய இந்த காணொலி விளக்குகின்றது. அன்பர்களே, பிரச்சனைகள் என்பவை நிலையானவை அல்ல. துன்பமும் துயரமும் ஏன் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆர்வமும் எல்லாமே நிலையற்றது. இந்த வாழ்வில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை புரிந்து கொண்டால் பிரச்சனைகள், துன்பங்கள், தோல்விகள், துயரங்கள், குழப்பங்கள், இது போன்ற எல்லா வகையான மனப்பிரச்சனைகளும் மனப்பசுப்புகளும் நிலையானது அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படியென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையில் நாம் நிற்க வேண்டும். அது ஒன்று மட்டுமே என்றும் மாறாதது. பேட் டைம் நெவர் லாஸ்ட் என்பதல்ல, பேட் டைம் ஒன்ஸ் லாஸ்ட் என்ற நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் மாற வேண்டும். பேட் டைம் எவர் லாஸ்ட் பட் குட் பீப்புள் வாட் கேன் வி டூ, வி ஹாவ் டு டூ சம் அதர் திங்ஸ் அண்ட் வி ஹாவ் டு லீவ் இட் அவர் ப்ராப்ளம்ஸ் என்ற வரிகள் மனதில் கொள்ளுங்கள். தோல்வி என்றால், தோல்வியை நீங்கள் அடைந்ததால் கடவுள் உங்களை கைவிட்டு விட்டதாக அர்த்தமில்லை. இறைவனுக்கு இதைவிட மேலான யோசனை இருக்கிறது. அதை நாம் பெற முயற்சி செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தில் நீங்கள் அதை கையாள வேண்டும். அது மட்டுமல்ல, புத்திசாலித்தனமோ திறமையோ வாய்ப்போ தகுதியோ இல்லாததால் நாம் தோல்வியுறுவதில்லை. நாம் நமது பிரச்சனையின் போது நம்மளுடைய எல்லா திறமைகளும் பயன்படுத்தாததால் தான் தோற்கிறோம் என்ற எண்ணத்தில் நீங்கள் இதை கையாள வேண்டும். ஒவ்வொரு தடையுமே ஒவ்வொரு வாய்ப்பாக இருக்கலாம். அதைவிட சிறந்த வாய்ப்பு, அதைவிட சிறந்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த பிரச்சனையையும் தீர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதை கையாள முயற்சி செய்தால் போதும். கடவுள் நமக்கு வெற்றியை தர தாமதிக்கிறார் என்பதால் அவர் வெற்றியை தர மறுக்கிறார் என்பது அர்த்தமல்ல. ஆதலால் நண்பர்களே, பிரச்சனைகளை என்றும் நிலைத்திருப்பதில்லை. திறமை வாய்ந்த மனதிடம் நிறைந்த மனிதர்கள் பிரச்சனைகளை விட மனிதர்களே நிலைத்திருக்கின்றார்கள். நிலைத்திருந்து விடாமுயற்சியுடன் பிரச்சனைகளை கையாள தெரிந்த மனிதர்களே வெற்றியாளர்களாக ஜெயிப்பவர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.